தோழனின் தோள்களும் அணைமடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? இந்த பாடல் வரியில வர இந்த வரிகள் மாதிரி நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ நீங்க பார்க்க போற வீடியோ கூட இந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதோ ஒரு நாட்டுல ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சி. இதுல பசங்கெல்லாம் கிளாஸ் ரூம்ல வழக்கம் போல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா எர்த்குவேக் வந்திருக்கு. உடனே எல்லா பசங்களும் குடு 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 குடுன்னு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட வெளியே கிளாஸ் ரூம்ல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு பையன் மட்டும் தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட தன்னோட முதுகலை தூக்கிட்டு ஓடுவான். ஏன்டா முதுகுல தூக்கிட்டு ஓடுறான்னு சொல்லி அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கும்பொழுதுதான் நமக்கு தெரியும். அந்த பையனோட கால அடிபட்டு நடக்க முடியாம அந்த பையன் வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு அந்த கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருப்பான். அந்த அடிபட்ட நண்பனை கொஞ்சம் கூட யோசிக்காம முதுகுல தூக்கிட்டு படியில ஓடுவான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது அட அட அட, பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் பத்தவே பத்தாதுங்க. எல்லா பசங்களுமே பயந்துதான் ஓடுவாங்க. ஆனா அந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில கூட என் ஃப்ரெண்டே எப்படி போவான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே முதுகுல தூக்கிட்டு ஓடி இருக்கான் அந்த சின்ன பையன். நிலநடுக்கம் முதல்ல வந்தாலே சட்டுன்னு என்ன பண்றதுன்னு பெரியவங்க நமக்கே ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியாம பயந்துதான் போவோம். ஆனா அந்த பையன் வேற லெவல். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க போல இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு. ஆக்சுவலி தூக்கிட்டு ஓடின பையன் கூட ரொம்ப சின்ன பையன் தான், ஏதோ ஒரு 3rd 4th படிக்கிற பசங்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவனுக்கு எப்படி அவனோட நண்பனை தூக்கிட்டு போற அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு உண்மையாவே தெரியல. ஆனா இந்த சின்ன பையனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த வீடியோ பலருக்கும் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியை தந்திருக்கு. ஷேர் பண்ணி அந்த பையனுக்கு ஏகப்பட்ட அப்ரிசியேஷன். உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி உயிர் காப்பான் தோழன் இருந்தா யூ ஆர் பிளஸ்ட். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி.